ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபேஜ் பீஸா செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேரட்டையும் அதேமாதிரி நல்லா திருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டவாக்கில். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிக்கம் அதேமாதிரி நீட்டவாக்கில் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, இதுக்கு தேவையான உப்பு அதே மாதிரி எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டக்கு. கலந்ததுக்கப்புறமா 2 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியாக வேணும்னா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பேனில் வந்து லைட்டாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. மெதுவாக அதை திருப்பி விடுங்க, ஏன்னா அது நம்ம உடஞ்சிடக்கூடாது. அதனால் மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இப்போ இது மேலே நம்ம வந்துட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே சீஸ் வந்து நல்லா இந்த மாதிரி திருவுன சீஸ் வந்து எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேப்சிகம் வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்கொயர் வாக்கில் கட் பண்ணி அந்த மாதிரி மேலாக ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை அது மாதிரி அதுக்கு மேலே போட்டு விட்ருங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்க்காக. அவ்வளோதான். இதையும் வந்துட்டு நீங்கள் சிம்லேயே வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேபேஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம்லையும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.